அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே, உங்களுக்கு எனக்கு முழு உலகத்துக்கும் இன்றைக்கு தெரியும், இஸ்ரேல் மூலமாக இன்றைக்கு பலஸ்தீன் கசாவுடைய ஏரியாவுக்கு முஸ்லீம்கள் மீது எவ்வளோ பெரிய அநியாயம், எவ்வளோ பெரிய பாதிப்பு, எவ்வளோ பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டு கொண்டு இருக்குதுன்னு சொல்லி. இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் பெருநாளுடைய சந்தோஷத்தில் இருக்கிறோம், ஆனால் அந்த மக்கள் மௌத்துடைய கவலையில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. எத்தனையோ சின்ன பிள்ளைகள் மன்னிக்கப்படுது, எத்தனையோ தாய்மார்கள் மன்னிக்கப்படுறாங்க, எத்தனையோ பேருடைய கணவர்மார் தம்பிமார் நானமார்னு சொல்லி எல்லாரும் மீதும் தாக்கப்படுது. எத்தனையோ கேம்புகள் பள்ளிவாசல்களுக்கு இஸ்ரேல் மூலமாக மிசைல் தாக்குதல்கள் செய்யப்பட்டு கொண்டு இருக்குது. இன்றைக்கு முழு உலகத்திலையும் இதுக்கு எதிராக எல்லா விதமான ப்ரொட்டஸ்ட்டும் நடந்து கொண்டிருக்குது. எல்லாரும் இவர்களுக்கு எதிராக எத்தனையோ நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. சிலர் அவருடைய ப்ரொடக்ட்களை பாய்காட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் செய்கிறது அவங்கவுங்களோட எதிர்ப்புகள் நல்ல விஷயம், ஆனாலும் எங்களையால் ஒரு முக்கியமான வேலோடு நடக்க வேண்டியிருக்குது. எங்களுக்கு தெரியும், இவர் மார்க் ஜக்கர்பர்க் என்பவர், இவனுக்கு வந்து இஸ்ரேலுடைய அரசாங்கம் இஸ்ரேலில் அவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்த கொடுத்து அவர் ஒரு முக்கியமான மனிதனாக காணுது. இவர் யாருன்னு சொன்னால், இவர் சோஷியல் நெட்ஒர்க் சைட்டில் ஃபேஸ்புக்குடைய ஓனர். இவருடைய இந்த ஃபேஸ்புக்கை இன்றைக்கு எல்லா மக்களும் பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க, அதுலேயும் விசேஷமாக முஸ்லீம்களும் இதை மிச்சம் விரும்பி பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சோஷியல் நெட்ஒர்க்ன்றதுனால எங்களால் நாங்கள் இந்த பலஸ்தீன் மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் என்ற உண்மையான எண்ணம் இருந்தேன்னு சொன்னால், நான் உங்களுக்கு சொல்கிற கருத்து என்னென்னா, நாங்கள் ஒரு குறுகிய காலத்துக்காக வேண்டி குறுகிய காலத்துக்காக இந்த ஃபேஸ்புக்கை டீஆக்டிவேட் பண்ணுவோம். இதனால் பெரியோர் பாதிப்புண்டு. எங்களால் இந்த இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு, இஸ்ரேலுடைய ஆமிக்கு, இஸ்ரேலுடைய இந்த படையினருக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தேலும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் இந்த இஸ்ரேலுடைய இந்த ஃபேஸ்புக்குடைய இந்த பாவிக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டும் அவர்களுடைய வருமானம் 360,000 கோடி ரூபா அவர்களுக்கு வருமானம் வருது. கிட்டத்தட்ட 5 லட்சம் GBக்கள் உலகத்தில் இந்த ஃபேஸ்புக் மூலம் பாவிக்கப்படுது. எங்களால் ஏலும் ஒரு குறுகிய காலத்துக்காக வேண்டி இதை டீஆக்டிவேட் பண்ணுறோம். இது டீஆக்டிவேட் பண்ணுறதால் அது அப்படியே இல்லாமல் போக போகாது, அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளேலும். நாங்கள் ஆப்ஷன் செட்டிங், ஃபேஸ்புக்கில் செட்டிங்க்கு போயிட்டு அதில் டீஆக்டிவேட்ட பட்டன் நெசிக்கினா அதில் ரீசன் கேட்கும். அந்த ரீசனில் நாங்கள் எழுவ வேண்டி இருக்குது, ப்ரொடெஸ்ட் எகெயின்ஸ்ட் இஸ்ரேல்னு சொல்லி டைப் பண்ணி அனுப்புறதுனால இந்த மெசேஜ் இவங்களோட ஃபேஸ்புக்கினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்து இஸ்ரேலுடைய எல்லா இடத்துக்கும் உலகத்துக்கும் இந்த விஷயம் பரவிடும். இதனால் நாங்கள் நினைக்கிறோம் ஒரு 10 நாளைக்கு இதை நாங்கள் பாய்காட் பண்ணினோம் என்று சொன்னால், ஒரு அறுத்தால், இது ஒரு அறுத்தால் மாதிரி ஒரு வேலை. இந்த ஃபேஸ்புக்கை நாங்கள் ஒரு 10 நாளைக்கு இதை க்ளோஸ் பண்ணிட்டோம் என்று சொன்னால், டீஆக்டிவேட் பண்ணோம் என்று சொன்னால், கிட்டத்தட்ட எத்தனையோ நாங்கள் சொல்கிறோம் இந்த பாய்காட் பண்ண வேண்டிய பொருட்கள் என்று சொல்லி, அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100 கம்பெனியோட 1 வருஷத்தில் வருமானத்தை நாங்கள் இந்த ஃபேஸ்புக்கை ஒரு 20% மக்கள் ஃபேஸ்புக்கை ஒரு 10 நாளைக்கு மூடுறதால அவ்வளோ பெரிய நஷ்டத்தைங்களையால் அவங்களுக்கு உண்டு பண்ணேலும். அதனால் நாங்கள் முஸ்லீம்கள் எல்லாத்துக்கிட்டேயும், விசேஷமாக வாலிபர்கள்ட்டையும் கேட்டுக்கொள்கிறோம், முழு உலக மக்கள்கிட்டையும் கேட்டுக்கொள்கிறோம், இந்த ஃபேஸ் இந்த பலஸ்தீன் மக்களுக்கு, கசா மக்களுக்கு நடந்த அநியாயத்தை அவர்கள் அதிலேருந்து மீளணும் என்று சொன்னால் எங்களால் ஏழுமான சின்ன வேலை தான் இந்த ஃபேஸ்புக்கை டீஆக்டிவேட் பண்ணுறது. சொல்லாம்.